السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுத்பாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை நாம் அஞ்சி நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் எமக்கு தடுத்த பாவமான காரியங்களை நாம் விலகி வாழ வேண்டும். இமாம் அவர்கள் ஹுத்பாவுடைய ஆரம்பத்தில் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய பகைவர்கள் இந்த உலகத்தில் தீமையை நிலைநாட்ட வேண்டும் என்று போராடக்கூடிய பகைவர்கள் தீய பழக்க வழக்கங்களை சமுதாயத்தில் உருவாக்கி எல்லா வழிகளிலும் குழப்பங்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோர், எந்த வழிகளிலெல்லாம் இந்த சமுதாயத்தை சீர்கெடுக்க முடியுமோ அந்த வழிகளிலெல்லாம் முயற்சி செய்பவர்கள், இப்படியான ஒரு கூட்டத்தார் சமுதாயத்தில் இருக்கின்றனர். சகோதரர்களே, அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் எங்களை தூரப்படுத்த வேண்டும், எமது உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமானிய கொள்கையை பலவீனப்படுத்த வேண்டும், எமது அடிப்படைகளை மாற்றி அமைத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை தவிடுபொடியாக்கி இந்த உலகத்தில் குழப்பங்களை உருவாக்க வேண்டும், எமது பிள்ளைகளுடைய வாழ்வை நாசப்படுத்தி அவர்களுடைய பண்பாடுகளை சீர்கெடுக்க வேண்டும் என்று போரிடக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய ஒரு சாரார் சமுதாயத்தில் இருக்கின்றனர். சகோதரர்களே, இவர்களுடைய முழு நோக்கமும் இந்த மார்க்கத்தை விட்டு எம்மை தூரப்படுத்தி வழிகேடான வழிமுறைகளில் எங்களை கொன்று செல்வதுதான் இவர்களுடைய நோக்கம். அதில் பிரதானமான அம்சமாக இவர்கள் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சொந்தங்களை அவர்கள் வழிகெடுக்க நினைக்கின்றார்கள். சகோதரர்களே, இதற்காக பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், சேனல்கள் வழியிலாகவும் அதேபோன்று தொலைத்தொடர்பு ஏனைய சாதனங்களின் மூலமும் இன்றிருக்கக்கூடிய வலைப்பின்னங்கள் மூலமும் இதுபோன்று எமது சமுதாயத்திற்குள் போதை வஸ்துக்களை ஊடுருவச் செய்து அதன் மூலமாக எமது பிள்ளைகளை அதற்கு அடிமையாக்கி அவர்களுடைய வாழ்வை சீரழிப்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ் அருள் செய்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் இத்தகைய மறைவான முயற்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதனுடைய முழுமையான நோக்கம் எமது மார்க்கத்தை குலைப்பதுதான், எமது அறிவை சீர்குலைப்பதுதான், எமது உள்ளங்களை அடிமைப்படுத்துவதுதான். இவ்வாறு செய்துவிட்டார்கள் என்று சொன்னால் நாம் இந்த தீமையிலிருந்து எம்மை கலட்ட முடியாத ஒரு பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். சகோதரர்களே, இதன் மூலமாக எங்களுடைய மூளைகள் செலவை செய்யப்படுகின்றது, எமது பண்பாடுகள் சீர்குலைக்கப்படுகின்றது, எமது பொருளாதாரம் நாசப்படுத்தப்படுகின்றது, எங்களுடைய வாழ்வையெல்லாம் சீரழிக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்கு எமது பிள்ளைகளை அடிமையாக்கி அவர்களுடைய பண்பாடுகளை எல்லாம் சீர்குலைக்கச் செய்வது என்பதுதான் இந்த முயற்சியினுடைய முழு நோக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக இதனை செய்பவர்கள் மிகவும் சீர்கெட்டவர்கள், பண்பாடற்றவர்கள், குணம் கெட்டவர்கள். இப்படித்தான் அவர்களை நாம் வர்ணிக்க வேண்டும். விசேடமாக எக்ஸாம் நெருங்கியிருக்கக்கூடிய, பரீட்சைகள் நெருங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த போதை வஸ்துக்களுக்கு எமது பிள்ளைகளை இவர்கள் அடிமையாக்க பார்க்கின்றார்கள். சகோதரர்களே, அவர்களுக்கு தவறான எண்ணங்கள் ஊட்டப்படுகின்றது. இதன் மூலமாக நாம் சிறந்த முறையில் கற்கலாம், நாம் அதிகமாக மனனம் செய்யலாம் என்றெல்லாம் இப்படி பல்வேறு மோசமான சிந்தனைகளை அவர்களுக்கு மத்தியில் உட்புகுத்தி அவர்களை அடிமைப்படுத்த பார்க்கின்றனர். சகோதரர்களே, இந்த போராட்டம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நடாத்தப்படக்கூடிய இந்த போராட்டம் இது ஒரு பயங்கரமான போராட்டம்.
இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண மக்கள்கள் மாத்திரமல்ல, இந்த போராட்டில் எமது தலைவர்கள், எமது அரச உறுப்பினர்கள் என்று எத்தனையோ பேர் சிக்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே இது பற்றிய நிலவரங்களை இன்று இருக்கக்கூடிய அமைப்புகள், இதற்கு எதிராக செயல்படக்கூடிய ஜம்இய்யாக்கள், சங்கங்கள், வைத்திய சாலைகள் என்று இவர்களிடம் போய் நாம் அறிக்கைகளை கேட்டால், இது பற்றி அவர்கள் தரக்கூடிய அறிக்கைகள் மிகவும் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது, மிகவும் பயங்கரமானதாக இருக்கின்றது. இந்த நாட்டிற்குள் வந்து சேரக்கூடிய தொகைகளுடைய அளவை நாம் கேட்டால் சகோதரர்களே, நாம் பிரமித்து போய்விடுவோம். அந்த அளவுக்கு பாரிய பயங்கர தொகைகள் இங்கு உட்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். மதரசா மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், கல்லூரிகளில் படிப்பவர்கள் என்று எத்தனையோ பேர் இந்த வலைப்பின்னத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக எமது மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை வளர்க்கக்கூடிய, சுய பரிசோதனை செய்யக்கூடிய அந்த தன்மை, அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இந்த உயர்ந்த பண்பாடை அவர்களுக்கு மத்தியில் நாம் ஆழ பதிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். சகோதரர்களே, வளர்ந்து வரக்கூடிய இந்த சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ஆழமான நம்பிக்கை, அவனுடைய அச்சம் போன்றவற்றை இன்னும் அல்லாஹ் எங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் இன்பங்களை எல்லாம் அவர்களுக்கு ஞாபகமூட்டி, அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்களை மாற்றுவதற்கான பாரிய உழைப்பு நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். இதே போன்று சகோதரர்களே, இந்த போதை வஸ்துவினுடைய ஆபத்துக்கள், இதனால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சீரழிவுகள், இதன் மூலமாக எங்களுடைய பண்பாடுகள் எந்தளவு சீர்கெட்டு போகின்றது, எமது புத்தி எந்தளவுக்கு பாதிக்கப்படுகின்றது, எமது உடல்கள் எந்தளவுக்கு ஆபத்துக்களை சந்திக்கின்றது போன்றவற்றையெல்லாம் நாம் விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் இவைகளை நாம் மக்களுக்கு போதிக்க வேண்டிய கட்டாய நிலைமையில் இருக்கின்றோம். அதே போன்று சகோதரர்களே, விசேடமாக வாலிப பிள்ளைகளை நாம் சொல்வதாக இருந்தால், அவர்கள் இந்த மோசமான பண்பாடுகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஆளாகுவதற்கு மிகவும் ஒரு காரணமாக இருப்பது அவர்களுடைய ஓய்வுகளாகும். ஓய்வில் என்ன செய்வது என்று தெரியாது, தடுமாறுகின்றார்கள். எனவே அவர்களுடைய ஓய்வுகளை சீரான முறையில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல அமைப்புகளை, நல்ல சூழல்களை அவர்களுக்கு நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, நல்ல சூழல் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக கெட்ட விளைவுகள் சாதாரணமாக அவர்களிடம் வந்து சேர்ந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எமது வாலிபர்கள் இன்று நோக்காக கருதப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மார்க்கத்தை பால்படுத்த வேண்டும், அவர்களுடைய உள்ளங்களை சீர்கெடுக்க வேண்டும், அவர்களுடைய புத்திகளை நாம் சீர்கெடுத்து விட வேண்டும், அவர்களுடைய பண்பாடுகளை, மானங்களை இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்ற இந்த ஒரே நோக்கத்தில் செயல்படக்கூடிய சமூக சீரழிவுகாரர்கள் இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய தந்தைமார்கள், குடும்பங்களில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்கள், இது விடயத்தில் மிகப்பெரும் கவனத்தை அவர்கள் செலுத்துவது கடமையாக இருக்கின்றது. சகோதரர்களே, இது எமது சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை. இந்த கடமையை நாம் செய்யாது இருக்கின்ற போது நிச்சயமாக மிகப்பெரும் சீர்கேடு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டுவிடும். எனவே பெற்றோர்களே, உங்களுக்குரிய சந்தர்ப்பம் இது. இந்த எக்ஸாம் காலங்களில், இந்த பரீட்சை காலங்களில் இவ்வாறு கொண்டு வரப்படக்கூடிய இந்த அவல நிலைகளிலிருந்து என் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவர்களை கண்குளிர்ச்சியானவர்களாக, அழகான சந்தோஷமான உள்ளம் படைத்தவர்களாக, அவர்களுடைய நேரங்களை நல்ல முறையில் கழிப்பவர்களாக நாம் அவர்களை ஆக்கிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக சீர்கேடு சமுதாயத்தில் உருவாகிவிடும். சகோதரர்களே, இன்று தந்தைமார்களுடைய நிலவரம் அவலமாக இருக்கின்றது. பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், பிள்ளைகளுடைய நிலவரம் என்ன என்பதையெல்லாம் கவனிப்பதற்கு தவறிவிடுகின்றார்கள். அவர்களுடைய பெரும்பான்மையான நேரங்கள் பிள்ளைகளை கண்காணிப்பதை விட்டும் தூரமாகி விடுகின்றது. வீட்டுக்கு வெளியே அதிகமான நேரத்தை கழிப்பதன் மூலமாக இன்னும் கல்யாணங்கள் என்றும், வைபவங்கள் என்றும், இப்படி எத்தனையோ நிகழ்வுகளில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி அங்கு அவர்களுடைய நேரங்களை கழிப்பதன் மூலமாக இங்கு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இவர்களுடைய நிலவரங்கள் என்ன, தங்களுடைய கடமைகளை ஒழுங்கான முறையில் செய்கிறார்களா என்பதையெல்லாம் கண்காணிக்காதவர்களாக பெற்றோர்கள் ஆகிவிடும் அவல நிலையை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, பல மணித்தியாலங்களை வெளியே கழித்து விடுகின்றார்கள். இங்கு பிள்ளை யாரோடு போகின்றான், எங்கு செல்கின்றான், எங்கு வருகின்றான்
போகின்றான் என்ற அந்த நிலைமை அவர்களுடைய சிந்தனையில் இல்லை. அவர்கள் எங்கோ போய் பெரும் பெரும் இஸ்ராக்களை கட்டி வைத்துக் கொண்டு அங்கு நேர காலங்களை கழிப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். பல மணித்தியாலங்கள் செலவிடப்படுகின்றது. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய நிலவரம் என்ன ஆகிவிட்டது என்பதை கவனிக்க தவறிவிடுகின்றார்கள். சகோதரர்களே, எம் பிள்ளைகளை பராமரிப்பது என்பது, எம் பிள்ளைகளை கவனிப்பது என்பது பெற்றோர்கள் என்ற வகையில் எமக்கு மிகப்பெரும் ஒரு கடமை அது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த கடமையை பற்றி, இந்த அமானிதத்தை பற்றி எங்களிடம் விசாரிக்க இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். இன்னும் அல்லாஹ் உங்கள் மீது சுமத்திய அந்த கடமைகளை அமானிதங்களிலும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் எங்களை எச்சரிக்கின்றான். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வமும் உங்களுக்கு குழப்பமாக சோதனையாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரும் கூலி உங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளராக இருக்கின்றீர்கள். உங்களது பொறுப்பை பற்றி, மேய்ப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இன்னல்லாஹ ஸாயிலும் குல்ல ராயின் அம்மஸ்தரஆ. யாருக்கெல்லாம் என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டதோ அந்த பொறுப்புகள் பற்றி மறுமையில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை பேணி காத்தாரா அல்லது அதை பால்படுத்தினாரா என்பது பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஹத்தா யுஸ்அல் அர்ரஜுல் அன் அஹ்லி பைத்திஹி, ஒவ்வொரு மனிதனும் தனது குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தந்தைமார்களே, உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் கவனமாக இருங்கள். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கரசமற்றவர்களாக இருக்க வேண்டாம். அறியாமையாளர்களாக நீங்கள் இருந்து பிறகு கவலைப்படும் சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள். இதோ அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தில் எச்சரிப்பதை பாருங்கள். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம். அல்லாஹு தஆலா இந்த சாராயத்திலும் இந்த சூதிலும் அதே போன்று மிருகங்களை சிலைகளுக்காக அறுப்பது, குறிப்பார்ப்பது போன்ற இந்த காரியங்களை எல்லாம் ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய தீய காரியம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஃபஜிதனிபூ, இதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? அவன் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறான் என்றால், அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், இந்த சூதாட்டத்திலும் இந்த மதுபானத்திலும் அவன் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் கோபத்தையும் உருவாக்குவதை தான் அவன் நோக்கமாக கொண்டிருக்கின்றான். இன்னும் வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வஅனிஸ்ஸலா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டும், தொழுகையை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டும் என்று அவன் நோக்காக கொண்டிருக்கின்றான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், ஆக இவைகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்வீர்களா என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வஹ்தரு, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஃபஇன் தவல்லைதும், இவைகளை விட்டும் நீங்கள் புறமுதுகி சென்று விட்டால், ஃபஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், எமது தூதரை பொறுத்தவரைக்கும் இவைகளை எத்தி வைப்பதுதான் அவருடைய கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சகோதரர்களே, நிச்சயமாக போதை பொருட்களுக்கு மாட்டிக்கொண்டவர்கள், அதனால் சோதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரும் நோயாளிகள். அவர்கள் சிகிச்சையின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆழ்கடலில் மூழ்கி போனவர்கள், அவர்களுக்கு உதவி செய்து கரம் நீட்டுபவர்கள் அவசியமாக இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அவர்களுக்காக எமது உள்ளங்களை நாம் திறந்து கொடுக்க வேண்டும். அவர்களை நேசித்து அவர்களுக்கு தேவைப்பட்ட வைத்தியங்களை, தேவைப்படக்கூடிய உபதேசங்களை நாம் வழங்கி நற்குணம், நல்ல பண்பு என்பவற்றை அவர்களுக்கு மத்தியில் போதிப்பதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய அச்சத்தை ஊட்டுவதும், அல்லாஹ் அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நட்பாக்கியங்களை அவர்களுக்கு ஞாபகமூட்டுவதும் எமது கடமையாக இருக்கின்றது. சகோதரர்களே, யாரெல்லாம் சீர்திருத்த பணியில் ஈடுபடுகின்றார்களோ, மக்களுக்கு மத்தியில் இந்த நல்லவைகள் உருவாக வேண்டும் என்று பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் பொறுமையோடு செயல்படுவது அவர்களுக்கு கடமையாக இருக்கின்றது. தூர சிந்தனையோடு அவர்கள் செயல்பட வேண்டும். தூர நோக்குள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அல்லது தொழுது துஆ கேட்டு இந்த பாதிப்புற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட வேண்டும் என்பதை அவர்கள் அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொண்டு
கொண்டிருக்க வேண்டும். சகோதரர்களே, வாலிபர்களே, எமது வாலிபர்களை பார்த்து நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள், இந்த போதை வஸ்துக்கள் என்பது வாழ்வை அழித்துவிடக்கூடியது, எமது வாழ்வில் இருக்கக்கூடிய விழுமியங்களை எல்லாம் போக்கிவிடக்கூடியது. அதனுடைய ஆரம்பம் சிறப்பு போன்று அவர்களுக்கு காட்சி அளிக்கலாம். சகோதரர்களே, அதனுடைய பின்னணியில் ஷைத்தானிய சிநேகிதர்கள் தான் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள். நப்சுக்கு கட்டுப்படுவதும், தீய நண்பர்களை தொடர்பாளர்களாக ஆக்கிக் கொள்வதும், பிறகு வாழ்க்கையை அழித்துக் கொள்வதும், இதுதான் இந்த போதையினுடைய முடிவு என்பதை அவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். உலக வாழ்க்கையிலும் நஷ்டமாகி மறுமையிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து விடக்கூடிய ஒரு பயங்கர நிலைக்கு தள்ளப்படுவார்கள். சகோதரர்களே, வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், இதனை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு படித்தரங்களை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியம் என்று எங்களுக்கு லட்சியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை நாம் எமது தோழர்களாக தோழமை கொண்டு அவர்கள் செல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்றி பொறுமையை கடைபிடித்து இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் நாம் பொறுமை செய்து, சகோதரர்களே, அல்லாஹ் எந்த வழியில் எங்களை வாழுமாறு சொல்லியிருக்கின்றானோ அத்தகைய மறுமலர்ச்சியான எதிர்காலத்தை எங்களுக்கு மத்தியில் நாம் ஏற்படுத்துவதற்கும், நல்ல ஒரு கலாச்சாரத்தை எமது சமுதாயத்தில் நாம் உருவாக்குவதற்கும், எமது பிள்ளைகளுடைய அறிவை நாம் பாதுகாப்பதற்கும் இப்படி அவர்களுக்கு போதனை செய்வது எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இத்தகைய தீய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை கண்டிப்பாக முஸ்லீம்களாகிய நாம் செய்ய வேண்டும். அதிலும் விசேடமாக பெற்றோர்கள் இந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த போதை பொருளினுடைய சிறப்புகள், அவைகளின் மூலமாக நாம் எமது பாடங்களை நல்ல முறையில் படிக்கலாம், மனனம் செய்யலாம் என்று பொய்யான ஒரு போலி உபதேசம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இது ஆபத்து என்பதை அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும். எனவே சகோதரர்களே, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய, எங்களை அன்பித்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய வருகையை நினைத்து நாம் மகிழ்ச்சியுற்றவர்களாக, அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு மாதமாக அந்த மாதத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மாதத்தில் நோன்பு நோற்று நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய அந்த அருட்பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் எங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் என்ற இந்த அருள் வேதம் ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. ஹுதல்லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழிக்காக அல்லாஹு தஆலா இதை இறக்கி வைத்திருக்கிறான். சத்தியத்தையும் நேர்வழியையும் பிரித்து காட்டக்கூடிய, எடுத்து காட்டக்கூடிய மிக தெளிவான அத்தாட்சிகளாக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை கூறி இமாம் அவர்கள் தங்களுடைய ஹுதுபாவை முடித்தார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.